மூடு. அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னீ, நான் ஒத்த நோட்டை கூட பார்த்து இல்லைன்னு. பாத்தியா, கத்த நோட்டு வச்சிருக்கேன், அத்தனை 100 ரூபா நோட்டு. இப்பதான் மாமா நடந்து போச்சு. நீ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஏது மாமா உங்ககிட்ட இவ்வளவு பணம்? என்ன இல்ல, பின்ன ஏன் கையில வச்சிட்டு இருக்கேன்? இதை கொண்டு போய் நான் காவேரியில போடணுமா? பணத்தை கொண்டு போய் ஆசிரியா போடுவாங்க. பொறுப்புள்ள பையன் தெரியுமா? நானு நீ போட்ட இப்ப நானும் போடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பேங்க்ல பணம் போடுறது ஐயோ, இது கூட எனக்கு தெரியாதுன்னு ராதாமா சொல்லிச்சு. யாருடா ராதாமா? உனக்கு தெரியாதுப்பா. நான் வட்டா சரி. அறிவில்லை உனக்கு, துப்பு இங்கே போட்டுக்கல, துப்பிட்டு போய்யா. அதுல இப்ப போறோம்.
இவெல்லாம் பேங்க்கு வராம்பா. இலைய கழுவு மறந்துட்டேன். யாராவது சாதம் போட்ட பிறகு இலைய கழுவாங்களா? நானும் எவ்வளவோ முட்டாளை பாத்துருக்கிறேன், உன் மாதிரி வடிகட்டின முட்டாளை பார்த்ததே இல்ல. பறக்கிட்டு போத்திக்கிட்டான், போத்திக்கிட்டு போட்டேன். நீ முட்டாளுக்கு எல்லாம் ராஜா. சும்மா என்ன பார்த்தாலும் முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு முட்டாள இருந்தா இந்த 700 ரூபாய் பேங்க்ல போட முடியுமா? 700 ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல கட்டினியா? கட்டுறதுக்கு என்ன கண்ணு குட்டியா? பணத்தை போடணும். பேங்க்கு போன உடனே வெளியே எச்சியை கூப்பிடணும், உள்ள போய் பணத்தை போடணும். ரெண்டுமே சரியா செஞ்சிருக்கிறேன், என்ன போய் முட்டாளுன்னு. அது என்னங்க, பணத்தை போறதுக்குனால எதுக்காக வெளியே எச்சியை துப்பணும்? அதுதாங்க எனக்கு புரியல. ஆமாண்டா உனக்கு. அப்போ பணமும் பாவமும் ஒண்ணா? பணத்தை கொண்டு போய் எங்கடா போட்டேன் சொல்லி சொல்லடா. துப்பற இடத்துலயா போட்டேன்? சேப்பு பொட்டியில தான் போட்டேன். அதுக்குன்னு வச்சிருக்கேன். சேப்பு பொட்டியா? பணத்தை இந்த பொட்டிக்குள்ளதான் போட்டேன். இதுக்குள்ள பொட்டியா? ஆமா. நீங்க மேல தேடுங்க, நான் கீழே தேடி பாக்குறேன். பணம் இருக்கா? பணம் இல்ல, பாஸ்புக் மாத்திரம் தான் இருக்கு. பணம் இல்லையா? எங்க போச்சு? ஏண்டா உனக்கு தெரியலன்னா பணத்தை எப்படி போடுறதுன்னு பேங்க் ஏஜென்ட் கேட்டு போடக்கூடாது? பெரிய ஏஜென்ட் கேட்டுதான் இது கூட போட்டேன். இவரை கேட்டியா? இவர் சின்னவர். அப்படின்னா யாராவது திருட்டு பசங்க போட்டு வரது தான் எடுத்துட்டு போயிருக்கணும். மிஸ்டர் பாஸ்கர், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் ஆக்சன் எடுக்கிறேன். அப்பா 700 ரூபாய் பணம் போயிடுச்சா? இல்ல எங்கடா இருக்கு? நான் ஒரு முட்டாள் சார், என்ன ஏமாத்துறவன் உருப்பிடுவானா சார்? சார் எப்படியாவது அவனை பிடிச்சிருக்கு சார், 700 ரூபாய் பணத்தை மீட்டு கொடுத்துருக்கு சார். நான் தான் படிக்காத முட்டாள். ஆனா என்னால ஒரு பொண்ணோட படிப்பு பாழா போயிடக்கூடாது சார். பணத்தையும் துவைச்சிட்டு அந்த பொண்ணு முகத்துல நான் எப்படி சார் பொழிப்பேன்? பணத்தை வாங்கி கொடுத்துருக்கு சார். மலைநாடா, இங்கு வசிக்கும் மக்கள் மகாராஷ்டிரர்கள் எனப்படுவர். இவர்கள் உடல் வலிமையும் அஞ்சா நெஞ்சமும் படைத்தவர்கள். சிறந்த எங்க அம்மா என்னுடைய பிறந்த நாளுக்காக வாங்கி கொடுத்தது. இந்த கவுன் கூட எங்க அம்மா வாங்கி கொடுத்ததுதான். என்ன கடை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா கடி. கிபி 1627 தகப்பனார் பெயர் இருக்காளே. இப்ப பார்த்தாலும் அவங்க அம்மாவை பத்தி பெருமையா பேசிக்கிறாடி. உங்களுக்கு அம்மா இருக்கு பேசிக்கிறா, பெருசா பேசிக்கிறாளே. நீங்கிட்ட கார் இருக்கு, அவகிட்ட இருக்கா? இல்ல, இந்த வீட்டுல 10 வேலைக்காரவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அம்மா இருந்தா இதெல்லாம் எப்படி? நீயும் அவ சைடுதான். லக்ஷ்மி, உமா எழுந்து நில்லுங்க. பாடம் நடக்கிறப்ப பேசலாமா? தப்பு இல்ல. கிளாஸ் முடிந்த வரைக்கும் ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க. ராணி சொல்றது எல்லாம் நிஜம் தானா? எல்லாருடைய அம்மாவும் அவங்க குழந்தைங்க கிட்ட பிரியமா நடந்துப்பாங்களா? எங்க அம்மா ஒரு நாள் கூட என் கூட பிரியமா பேசினது இல்லையே. இல்ல, ராணி சொல்றது போய் இப்பவே அதை தெரிஞ்சுக்கிறேன். எங்க அம்மா உனக்கு கூட முட்டாய் தருவாங்க. சரி சரி ஏறு. டீச்சர்மா, லட்சுமி பாத்தீங்களா? லட்சுமியா? அவ அப்பவே போயிட்டா போல் இருக்க. அப்பவும் போயிடுச்சா? இன்று நேருவின் பிறந்த நாள், குழந்தைகள் தின விழா. இந்த விழாவில் கலந்து கொள்வது நான் மிகவும் பெருமையடைகிறேன். இன்னொரு நாள் வரேன். எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் மண்ணில் உதித்த மாபெரும் பொன்னா. கோடீஸ்வரரான மோதிலால் நேரு நமது செல்வக்குமரன் கவகரை வெள்ளி கிண்ணத்தில் அமுதூட்டி தங்க தொட்டிலில் தாலாட்டி பாராட்டி சீராட்டி அருமையுடனும் பெருமையுடனும் வளர்த்து வந்தார். மேல் படிப்புக்காக இங்கிலாந்து கருப்பினார். படிப்பு முடிந்தது பாரிஸ்டர் பட்டம் பெற்று நாடு திரும்பினார். அவரை போல நம்முடைய குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசை நமக்கெல்லாம் இருக்க வேண்டும். கோம்பல்
குழந்தைகளின் முதல் எதிரி. அதனால் தான் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று கூறியிருக்கிறார் மகாகவி பாரதியார். நாட்டு பற்றும் பொறுப்புணர்ச்சியும் குழந்தை பருவத்திலிருந்தே வளர வேண்டும். இன்ற பொழுதின் பெரிது பக்தும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது வள்ளுவர் வாக்கு. நம் நாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் காந்தியாகவும் நேருவாகவும் இந்திரா காந்தியாகவும் வளர வேண்டும். குழந்தைகளை தன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ளவர்களாக வளர்ப்பது பெற்றோர்களின் தலையாய கடமையாகும். வணக்கம். பாரதி சுந்தரேசன், பாரதி சுந்தரேசன், பாரதி சுந்தரேசன், பாரதி சுந்தரேசன், பாரதி சுந்தரேசன், பாரதி சுந்தரேசன், பாரதி சுந்தரேசன். போச்சே போச்சே, பழம்பூரா போச்சே. ஒன்னா ரெண்டா, 700 ரூபா. ஐயோ, ராதா மாவுக்கு நான் இனிமே என்ன பதில் சொல்லுவேன்? என்னால அவங்க படிப்பே போச்சு. இனிமே எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல நான் இல கூட இல்லையே. இப்ப என்ன பண்றது? இந்தா சாப்பிடு. காசு கொடு. காசா? எங்கிட்ட இல்லையே. மூஞ்சி உகர கட்டையும் பாரு, தோசைய வாங்கிக்கிட்டு காசு இல்லங்கிறா. சரி இந்தா. சரி சரி, தின்னு போல. எத்தனையோ கடல்ல நீ ஒண்ணு. பா 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 பா. Hello!
யார் நீ? நான் தான் லட்சுமி. நீ யாரு? வேலு வேலுன்னு கூப்பிட்டுட்டே வந்திய. நான் தான் வேலு. ஆமா, எம்பி உனக்கு எப்படி தெரியும்? இதோ இங்க எழுதி இருக்கேன். வேலுன்னு கூப்பிட்டா சின்ன பாப்பா வரும் நினைச்சேன். நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கியே. ஆமா, நான் எப்பவுமே ரொம்ப பெரிய ஆளு. உன் பேர் என்ன சொன்ன? லட்சுமி. லட்சுமி ரொம்ப நல்ல பேர். நீ வாங்கலாம். என்னது தலையெல்லாம் ஈரமா போச்சு? வெளியே பெய்யுது, அதான் உள்ளயும் பெய்யுது. அதான் மழை உள்ள பெய்யுது, மழை தண்ணி இதெல்லாம் வெளியே போறதுக்கு. வெளியே இருக்கிற பூனை குட்டி உள்ள வர்றதுக்கு. யாராருக்கு எந்தெந்த வழி வச்சிருக்கணும் அந்தந்த வழியாத்தான் போகணும் வரணும். தொங்கறதுக்கு சாகறதுக்கு எதுக்கு? ஐயோ, உனக்கு பதில் சொல்ல முடியலையே. அதுக்கு என்னம்மா அது? புல் சட்டையெல்லாம் கூட அணைஞ்சிருக்கு. பாவம் புள்ள. இந்தம்மா, இதை கழட்டிட்டு என் போட்டை எடுத்து போத்திக்க. போ, அப்படி மாத்திக்க. ஆமா, அந்த முறையில தான் மழையே பெய்யாம இருக்குது. நீ மட்டும் தான் இருக்கியா இங்க? நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். யார் யாரு? நான் ஒண்ணு, பிள்ளையார் சாமி ஒண்ணு. ஐயா, அவர் எங்க இல்ல? எல்லா இடத்துல தான் இருக்காரு. அதான் சொல்றேன், எங்க இருக்காரு? எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? இதுல உட்காந்து கஞ்சி சாப்பிடுறியா? கஞ்சி தெரியாது. கஞ்சி கஞ்சின்னா கஞ்சிதான். எப்படி சாப்பிடுறதா? ஸ்பூன் இல்லையா? போதும். ஸ்பூனா? இதை விட பெருசு இல்லையே. சீக்கிரம் சாப்பிடு. எப்படி இருந்தது? நீ வீட்டுக்கு போமா, எனக்கு இங்க வேலை இருக்கு, முக்கியமான வேலை. பாதியிலேயே நிக்குது, தூக்கு போட்டு சாக போறேன். ஐயோ, நேரம் ஆயிட்டா இருக்குது, நீ வீட்டுக்கு போ. கையே எப்படி இருக்குது? கையில் எப்படி இருக்கும்? யாராவது போற உடனே தடுத்து நிறுத்திக்கிட்டு இன்னைக்கு மாத்திரம் தான் நீ கடைசி தடவையா வேணும்னு கூப்பிட முடியும். நாளை இருந்து கூப்பிட முடியாது. போ.